இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட மற்றும் சரணடைந்த நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் கைது செய்யப்பட்டும் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உரிய தீர்வொன்றை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் கவனயீர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடும் மழைக்கு மத்தியிலும் கூடாரங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ள நிலையிலும் தாம் போராடி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நிலை வந்து கடுமையான மழையின் மத்தியில நாங்கள் இருக்கும் கொட்டைக்கு வெள்ளம் புகுந்த நிலையிலும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதேவேளை பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க, எங்களை யூஎன்காரை வந்து சந்திப்பினோம். உண்டு மூன்று தடவை எங்கள் ரோட்டால் பார்த்து கொண்டு போனார்கள். மூன்று தடவையும் நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம், உங்கள்கிட்ட தான் பாரார்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களை திரும்பிய பார்க்காத நிலையைத்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஏனோ தெரியாது அவர்கள் அப்படி செய்தது. அதால் உண்மையிலே எங்களே சரியான மன வருத்தம் என்னன்னு சொன்னால், அவர் வந்தால் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது, எங்களை பிரச்சனையை கதைக்கலாம், எங்களை பிரச்சனையாவை வெளிநாடு வழியை கொண்டு சென்று எங்களுக்கு தீர்வு உண்மையில தருவார்கள் என்று சொல்லி. ஏன்னா எங்களுக்கு அடித்த வெயில் அப்படி பேந்திப்போ பெய்யும் மழை மோசமான நிலை, எல்லோரும் வயசானாக்களும் இருக்கிறார்கள், வயசானாக்களுக்கு நிறைய வருத்தங்கள் துன்பங்களோடு இருக்கும் இந்த வேலையில் வந்து எங்கள் போராட்டம் எப்படி போதோ தெரியாது. ஆனால் போராட்டம் நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். பாரவர்கள் எங்களை பார்க்காம போகிறது தான் உண்மையில் மிக கவலையாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ யாருமே இந்த கொட்டகையை திரும்பி பார்க்காத நிலைமையில் நாங்கள் அந்த அநாத புணங்கள் மாதிரி தான் இந்த போராட்டத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்டுள்ள தமது உறவுகள் தொடர்பில் அரசாங்கம் தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் உறவினர்களின் போராட்டம் இன்றுடன் 220வது நாளை எட்டியுள்ள நிலையிலும் தாம் யாருமற்ற அநாதைகளாகியுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் இன்றுடன் 235வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதும் போராட்டம் தீர்வின்றி தொடர்வது வேதனை அளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அது மாத்திரமன்றி வவுனியா வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் 231வது நாளை எட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் மருதங்கேணியில் காணாமலாக்கப்பட்டோரின் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமன்றி திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் 225வது நாளை எட்டியுள்ளதுடன் தமது காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் தொடர்பில் உரிய தீர்வொன்றை அரசாங்கம் முன்வைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.